வணக்கம் நண்பர்களே, நம்ம எதனால வீடியோ வந்து பகிர சொல்லி சொல்லிட்டு இருக்கிறோம்னா, ஒரு சின்னதா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம். என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனோட ஃபேஸ்புக் சைட்ல வந்துட்டு நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணியிருந்த. அப்படி ஷேர் பண்ணக்குள்ள ஒரு நண்பர் வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் உடனே யூருக்கு கால் பண்ணியிருக்காரு. அதாவது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றிப்பா, அந்த இன்ஸ்டன்ட் லோன்ல வந்துட்டு எனக்கு ஒவ்வொரு டைமும் ஃபோன் வரக்குள்ளெல்லாம் வந்துட்டு பயந்துட்டு போய் இந்த ஃபோனையே எடுக்க மாட்டேன், இப்போ எனக்கு வந்துட்டு தைரியமா இருக்கு இந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி என் ஃப்ரெண்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பூர், பாதிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. வீடியோ என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணக்குள்ள செங்கல்பட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, இது வந்துட்டு இவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத மாதிரி வந்துட்டு அவர் ஷேர் பண்ண கிடையாது. இது எதுக்காக சொல்றேன்னா, நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் நான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பீங்க, அதை செஞ்சால் அப்படியே இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இன்ஸ்டன்ட் லோன்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா மெசேஜஸ் எல்லாமே வருது. அதாவது உங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க, அதை வந்துட்டு தப்பாகவே சித்தரித்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வந்து நம்பர்லேருந்தே உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, நிறையா நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட நம்பர்லேருந்து உங்களுக்கே மெசேஜ் பண்ணி வேர் இஸ் மை மணின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் என்ன தான் சொல்யூஷன், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், இது வந்துட்டு ஃபியூச்சரில் எந்த மாதிரி இருக்கும், இதை நம்ம என்ன பண்ணால் தடுக்கலாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ புதுசாக எடுக்க போகிறவங்க, லோன் எடுக்க போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இதில் இதனுடைய சீரியஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதல்ல நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா, அதாவது இன்ஸ்டன்ட் லோன் எடுக்கிறவங்களும் சரி, இந்த வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறவங்களும் சரி, இல்லை வந்து தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறவங்களும் சரி, எல்லாருமே பண்ணுற மெஜாரிட்டி தப்பு என்னன்னா, அதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா அது வந்துட்டு அதோட பர்பஸ் இருக்கா, அதாவது கேமரா ஆக்சஸ்க்கான பர்பஸ் அதில் இருக்கா அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து அலோவ் கொடுத்துட்றாங்க. அலோவ் கொடுக்கறதுனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஆன் த ஸ்பாட்டு அந்த செகண்டே வந்துட்டு உங்களோட டேட்டாஸ் எல்லாமே அங்கே போய் சேவ் ஆகுது. அதாவது குறிப்பாக ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், நீங்கள் எதுக்கு அலோவ் கொடுக்குறீங்களோ அது எல்லாமே அங்கே சேவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேலரி அலோவ் கொடுக்குறீங்கன்னா அது அங்கே சேவ் ஆகிடும். நீங்கள் ஒரு கேமரா ஆக்சஸ் கொடுக்குறீங்கன்னா அது உங்களோட கேமராவை டீஃபால்ட்டாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அவங்களால எங்கேருந்து வேணாம். அதாவது ஒரு சில மொபைல் எல்லாமே இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியோடு வந்துடுச்சு, அதாவது ஹார்ட்வேரில் இருக்கிற ஒரு சில டெக்னாலஜியோடையே வந்துடுச்சு. உங்களோட மைக்கு வந்துட்டு யாராவது ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு கிரீன் கலர் லைட் எரியும், உங்களோட கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு லைட் எரியும். அதாவது நீங்கள் ஒவ்வொரு டைமும் கேமரா மைக் யூஸ் பண்ணக்குள்ளே அதில் லைட் எரியும். அதனால் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் கேமரா ஆக்சஸ் யாராவது பண்ணுறாங்களா சரியும் லைட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் உங்களை வந்து மைக்கு யாராவது ஆக்சஸ் பண்ணுறாங்க, நீங்கள் பேசுறதை ஒட்டு கேட்குறாங்கன்னா ஈஸியாக வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் அதை பார்த்து வந்துட்டு உங்களை அதுக்கு என்ன ஃபர்தர் சொல்யூஷனோ அதை நீங்கள் எடுத்துடலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது எதுவுமே வந்துட்டு இப்போ வர டிவைஸில் மட்டும்தான் இருக்குது, பழைய டிவைஸில் கிடையாது. ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிற மொபைல்லையும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக வர அதாவது மொபைல்ஸ் ஐஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு காஸ்ட்லி மொபைல் வாங்குறீங்கன்னா அதில் எல்லா செக்யூரிட்டி பர்பஸுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அது நம்ம வாங்க முடியல, அது ஃப்யூச்சரில் வாங்கக்குள்ள பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறவங்க, ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்துட்டு அனலைஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரூ காலர் யூஸ் பண்ணுறீங்க, ட்ரூ காலர் வந்துட்டு உங்களுக்கு அதில் கேமரா ஆக்சஸ் கேட்குது. ஸோ ட்ரூ காலருக்கு கேமரா ஆக்சஸ் தேவையில்லை, அது வந்து கால் ஹிஸ்ட்ரி மட்டும் வந்துட்டு ஆக்சஸ் கேட்டாலே போதும். ஏன்னா வந்துட்டு அது ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளோட லுக்கு யார் உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிற விஷயம் தான் ட்ரூ காலரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேமரா ஆக்சஸ் கேட்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ரீசன் வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்காக நீங்கள் கேமரா ஆக்சஸ் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ரீசன் வச்சுருப்பாங்க. அந்த ரீசன் என்னன்னா, அதாவது வந்துட்டு நீங்கள் அதில் ஒரு கேலரி வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேலரி நீங்கள் வைக்கணும்னா உங்களோட வந்துட்டு கேலரிக்குள்ளே போய் ஆகணும். அதாவது ஒரு ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாற்றுறீங்கன்னா அந்த கேலரிக்குள்ளே போய் ஆகணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது நீங்கள் கேட்க போனால் சொல்ல போனால் வந்துட்டு நிறையா ரீசன்ஸை சொல்லலாம். அதாவது இந்த பர்பஸ்க்காக தான் வச்சுருக்காங்க, உங்களை கேட்டு தான் நான் அலோ கேட்கணும்னு ஒரே ஒருத்தர் சிம்பிளாக என்ன பண்ணிவிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணுங்கள். தேர்ட் பார்ட்டி வந்துட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ப்ளே ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனுக்கு இது தேவையான்றதை முன்னே யோசிங்க. ஒரு கால்குலேட்டர் அப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கு எதுக்காக வந்துட்டு கேலரி ஆக்சஸ் தேவை, அதுக்கும் கேலரிக்கும் சம்மந்தமே இல்லையே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு இருக்கிற அப்ளிகேஷனால் மட்டும்தான் இது எல்லாமே பிரச்சனை வருதான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் விசிட் பண்ணுற சைட்டை பொறுத்தும் இருக்குது.
அந்த சைட்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அலோ கேட்கும், இல்லை பாப்அப் மெசேஜ் வரும், அதனால் வந்துட்டு உங்களுக்கு பக்கு வந்துட்டு க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, நம்ம வந்துட்டு ஹேக்கிங்கை பற்றி பேசலை, ஸோ நம்ம இதிலேருந்து எப்படி சேவ் பண்ணுறது மொபைல் அப்ளிகேஷன் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு நாள் வீடியோ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், ஏன்னா எல்லாம் செப்பரேட்டாக பண்ணால் மட்டும்தான் நம்ம எல்லாத்துக்குமே புரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, அதாவது இந்த விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் தயவுசெய்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அலோ கொடுங்க. இல்லை தேவையில்லைன்னா பட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி போய் ப்ராப்ளத்தெல்லாம் மாட்டாதீங்க. ஏன்னா இதுக்கு ஃபார் ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ இருக்கிற இன்ஸ்டன்ட் லோன். ஸோ நம்ம வந்துட்டு என்னடா ஜஸ்ட் அலோ கேட்குறாங்க அலோ கேட்குறாங்கன்னு தான் நம்ம கொடுக்குறோம், இதில் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சு எல்லாத்துக்குமே வந்துட்டு இது மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ப்ராப்ளமாகவே க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா என்ன வேணால் பண்ணலாம், என்கிட்ட இருக்குது, நான் நினச்சேன் என்ன வேணால் பண்ணலாம், நான் நினைக்காத வரைக்கும் எல்லாத்துக்குமே நல்லது தான். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இதில். இதில் இப்போ உங்களுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதாவது நீங்கள் எதிலே ஒரு அப்ளிகேஷனை போய் மாட்டிக்கிட்டீங்க, அதில் உங்களுக்கு பிரச்சனை போயிட்டுருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி த்ரெட்னிங் வருதுன்னா இது வந்து டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன்லேருந்து தான் வருதுன்னு தெரிஞ்சிட்டா ஓகேங்க, இன்னஃப், அதை வந்து சால்வ் பண்ணிடலாம். பட் இது எதுலேருந்துனே வருதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு இது ஒரு வழியே கிடையாதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதில் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அதாவது பிரச்சனை வந்து அதுக்கான சொல்யூஷனை தேடுறதுக்கு முன்னாடி அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே அதுக்கான சொல்யூஷனை தேடிக்கணும் நம்ம. அதுக்காக தான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை எனக்கு வந்துட்டு இன்னும் பிரச்சனை பெருசாக இருக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள், இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாங்களாம் போக முடியாது, எனக்கு வந்துட்டு என்னோடய பேர் வெளியே தெரியக்கூடாது. ஆக்சுவலி சைபர் போனீங்கனாலும் உங்கள் பேர் யாருக்குமே வெளியே தெரியாது, பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது. இல்லை வேறு ஏதாவது சம்திங் ஏதோ ஒரு உங்களுக்கு இஷ்யூ இருக்குன்னா அடுத்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த அடுத்த ஆப்ஷனில் என்னென்னா, அதாவது உங்களோட மொபைல் டிவைஸ் எப்படி வந்து ஹேக் ஆகுது, எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியில் வந்திருக்கு, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அதில் க்ரியேட் ஆகுதுன்றதை நீங்கள் முதல்ல வந்து அனலைஸ் பண்ணணும். அவங்க உங்களுக்கு அனுப்புகிறாங்கன்னா நீங்கள் பயப்படக்கூடாது, ஏன்னா நீங்கள் பயந்தீங்கனாலே அவங்களுக்கு வந்துட்டு அது நல்ல ஒரு அவங்கள நீங்கள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா அவங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி உங்களை மிரட்டி பண்ணுவாங்களான்னு யோசிப்பாங்க. ஸோ அதை யோசிக்காமல் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, இல்லை எனக்கு வந்துட்டு வேறு ஆப்ஷன் இருக்குன்னா, அந்த வேறு ஆப்ஷன் என்னென்னா, அதாவது உங்களோட டிவைஸ் நீங்கள் வந்துட்டு எந்த மொபைலில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றத முதல்ல நீங்கள் பார்க்கணும். அந்த மொபைலை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபார்மேட் சொல்லியிருப்பானே, அந்த ஃபார்மேட் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இது எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஒரு 50% கிடையாது, அதாவது வந்துட்டு ஒரு 20% வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனால இதுக்கு 100% வாய்ப்புகள் எதுக்காக இருக்குன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட் பண்ணுற எந்த ஒரு புதுவித வந்துட்டு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் ஃபோட்டோஸாக இருக்கட்டும் அதை அவங்களால வந்து ரீட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இருக்கிற வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணோம்னா அது வந்துட்டு அவனோட சிஸ்டமில் இருக்குது, அதாவது வந்துட்டு ப்ளே அவனோட ஃபைல் மேனேஜரில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை நம்ம வந்து டெலீட் பண்ண முடியாது. இல்லை அது வந்து லைவில் இருக்குது, அதாவது அவங்களுக்கு தேவைன்னா மட்டும் உங்களுக்கு வந்துட்டு அதை எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் சூப்பர், அது உங்களுக்கு 100% வந்துட்டு இப்போ நீங்கள் பண்ணுற மெத்தடு செக்யூரிட்டியாகவே இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்கும் வந்து இது. இல்லை இப்போ அதாவது ஒரு 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த அப்ளிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அதுக்கான ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க, அவங்களோட டேட்டாஸ் யாரையுமே நீங்கள் வந்து லைவ் சேவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு பேக்கப் எடுக்கவே மாட்டாங்க. பேக்கப் எடுக்காமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வச்சுப்பாங்க, லைவ்லேயே இருக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுவீங்க, பட் ஆனால் வந்துட்டு அந்த பெர்மிஷன் வந்துட்டு அலோ கொடுத்துட்டு நீங்கள் பண்ண மாட்டீங்க, அலோ கொடுக்காமலே சாரி டினே கொடுத்துட்டு பண்ண மாட்டீங்க, டினே கொடுக்காமலே நீங்கள் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணக்குள்ளே என்னாகும்னா அது வந்துட்டு உள்ளே உக்காந்துருச்சு, அதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகக்குள்ளே ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லேட் ஆகும். ஆனால் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட் வந்து அன்இன்ஸ்டால் ஆகும், அது வந்துட்டு 100% வந்து அன்இன்ஸ்டால் ஆகிருக்காது. அதை நம்ம இந்த மாதிரி பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட செக்யூரிட்டியை வந்து காப்பாற்றிக்கலாம். இது வந்துட்டு அப்பயும் வந்துட்டு அது அன்இன்ஸ்டால் ஆகாது, அது போர்டுலேருந்து அதாவது நம்ம மதர் போர்டுலேருந்து போகாது, அவ்வளோ டீப்பாக போக தேவையில்ல, அது போகாமல் இருக்கும். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த அலோவ் எதுவுமே கொடுக்காது, பர்மிஷன் இருக்காது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அது, அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி பண்ணக்குள்ளே அப்போ எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருந்ததுனால நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபார்மேட்டில் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு போயிடும். ஒரு சில கம்பெனிஸ்லாம் இந்த ஃபார்மேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்னோட நண்பருக்கு ஒருத்தருக்கும் அதே ப்ராப்ளம் நடந்துச்சு, அந்த அவருக்கும் அதே இஷ்யூ நடந்ததுனால அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் சொன்ன ஃபார்மேட் டெலிட் பண்ணதுனால அது மொத்தமாக அவருக்கான எந்த ஒரு மிரட்டலும் இந்த மாதிரி எதுவுமே வரல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எந்த அப்ளிகேஷன் கெஸ் பண்ண முடியாது அவன் வந்து பேக்கப் எடுத்திருக்கானா இல்லையான்றதை. மேபி பேக்கப் எடுக்காமல் இருந்திருந்தால் உங்களோட செக்யூரிட்டி அதாவது உங்களோட ப்ரைவசி வந்து நல்லா பாதுகாத்துக்கலாம்.
இல்லை எனக்கு வந்துட்டு எனக்கு இன்னும் வந்துட்டு எனக்கு வேற ஏதோ இருக்கு, கேமராலாம் பார்க்குற மாதிரி இருக்கு, எனக்கு இன்னும் ப்ராப்ளமாக இருக்கு, என்னோட டிவைஸில் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி வந்து காட்டலை, அதாவது அந்த லைட் ஏரியா மாதிரிலாம் காட்டும் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த மொபைலு, அந்த சிம்மு, அந்த வாட்ஸ்அப் நம்பர், அதாவது டோட்டலாக அந்த மொபைலில் என்னென்ன இருக்கோ அது எதையுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. கண்ணுக்கு தெரியாத கிருமியை நீங்கள் வந்துட்டு எதிர்த்து சண்டைடுறத வேற, தயவு செஞ்சு அந்த டிவைஸை மாற்றுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உங்கள் கிட்ட வர்றதுக்கான எல்லா சோர்ஸுமே அந்த மொபைல் மட்டும்தான், அந்த மொபைலில் இருக்க டிவைசஸ் அது மட்டும்தான். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களை பற்றி தப்பாக ஒரு ஃபோட்டோ வந்துச்சுன்னா அது கஷ்டம்தான். அது வந்துட்டு என்னென்னா ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்ததுன்னா வச்சுங்க, மார்ஃபிங்லாம் ரொம்ப கம்மி, அதனால் வந்து யோசிக்கலாம். இப்போ வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வருதுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஈஸியாக வந்து அது நாளில்னு வந்து மறுப்பு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் யாரும் உங்களை வந்து கேட்க போகிறது கிடையாது. அப்படியே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இது வந்துட்டு ஒருத்தருக்கு அனுப்புகிறாங்க அது ஓகே, இல்லை ஒருத்தருக்கு வந்துட்டு போய் பார்க்குறாங்கன்னா அப்போ அவங்களும் தப்பான கண்டென்ட் வந்து வியூ பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்காக நீங்கள் ஒரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் தான் உங்களுக்கு இது எல்லாமே நடக்குது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓப்பனப் பண்ணலாம். ஏன்னா நிறையா பேர் வந்துட்டு நிறையா சைட்லேருந்து ஒவ்வொரு வீடியோவாக தூக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரோ ஒருத்தர் மூலியமாக வந்துட்டு வருது, அதை வச்சு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி மார்ஃபிங் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு பயந்துட்டு எந்த ஒரு தவறான முடிவாக இருக்காதிங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது, ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படத்தை காட்டுற மாதிரி வந்துட்டு மொபைலை வந்து ஆஃப் பண்ணி வச்சு ஹீட் ஆகுதா அது ஆகுதா இதாகுதான்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா மொபைல் வந்து ஹேங் ஆகுதா, ஹேங் ஆனால் வந்துட்டு ஹேக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி யோசிப்பாங்க படத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து. ஸோ படத்தில் இருக்கிறதெல்லாம் அப்படியே 100% வந்து ரியல் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா ஒரு 10 பேர்த்தையும் நம்மளால் பறந்தடிக்க முடியாது, அது மாதிரி தான் இதுவும். அது எப்படி வந்து லாஜிக் இல்லாமல் இருக்கோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஹேக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டிவைஸ் ஏன் ஸ்லோவாகுதுன்னா அதுக்கான கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து ஒரு 2GB ரேம் வச்சுருக்கீங்க, அதில் வந்துட்டு நீங்கள் நிறையா கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, இல்லை நிறையா ஃபைல்ஸ் வந்துட்டு ஃபுல் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஹேங் ஆகுது தான் செய்யும், சரிங்களா. ஹீட் ஆகுதுன்னா அது வந்து பேட்டரி வீக்னால கூட ஹீட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. தண்ணியில் விழுந்தால் கூட ஒரு சில மொபைல்ஸ்லாம் பாருங்கள் அடிக்கடி ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. அதனால் தயவுசெய்து இதை வந்துட்டு பிலீவ் பண்ணாமல் அந்த டிவைஸே மாத்திரம் தான் வந்துட்டு நல்ல ஒரு சொல்யூஷன். அதாவது நமக்கு ஷார்ட்கட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சும்மா வேணால் நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாமே தவிர, பட் அதனால் அது வந்து ரியலில் அப்ளை பண்ணவே முடியாது. ஓகே நண்பர்களே, நம்ம நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.